ஸோ நம்ம பாடிக்கு உண்மையிலேயே ப்ரோட்டீன்ற ஒரு விஷயம் தேவையா? ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் நம்ம எடுத்தால் நம்ம உடம்புக்கு கரெக்டாக இருக்கும்? ஓவர் ப்ரோட்டீனால பிரச்சனையும் வரும், கம்மி ப்ரோட்டீனாலே நிறையா பிரச்சனை வரும். உலகமே பெரிய ஹை ப்ரோட்டீன் டயட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருந்தாலும் நம்ம இந்தியாவில் மட்டும் நீ நிறையா ப்ரோட்டீன் திங்கிறப்பா உனக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், கிட்னியில் ப்ராப்ளம் வரும், கிட்னி ஸ்டோன் வரும், ப்ரோட்டீன் நிறையா சாப்பிட்டா கேஸ் பிடிக்கும் அப்படின்னு எக்கச்சக்க பிரச்சனைகள் வைப்பாங்க நம்ம பேரண்ட்ஸ். ஸோ உண்மையிலே ப்ரோட்டீன்ற ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயன்றது எல்லோரும் புரியணுன்றது தான் இந்த வீடியோ. ஸோ வந்து ப்ரோட்டீன் எவ்வளோ ஒரு நாளைக்கு எடுக்கணுன்றது வரைக்கும் இந்த வீடியோ சொல்லுவேன். பெஸ்ட் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்ல இருந்து இந்த வீடியோ நான் சொல்லுவேன். ப்ரோட்டீன் உங்கள் பாடிக்கு என்ன பண்ணுதுன்றது இந்த வீடியோ நான் சொல்லிடுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ப்ரோட்டீன் நம்ம பாடிக்கு என்ன பண்ணுது, எவ்வளோ முக்கியன்றது சொல்லிடுறேன். ப்ரோட்டீன் நம்ம பாடிக்கு எதுக்கு தேவைப்படுது? நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் நீங்கள் ஜிம்மில் வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணும்போது உங்கள் மசில்ஸில் மைக்ரோ டாஸ் ஏற்படும். மைக்ரோ டாஸ்னால் என்னென்னா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்கின்னு டேரை தையெல்லாம் போடுற அளவுக்குலாம் இருக்காது, அவ்வளோ பேனிக் ஆகிற விஷயம்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் மசில்ஸை டேமேஜ் பண்ணுறீங்களே, கஷ்டப்பட்டு தூக்குறீங்க, கஷ்டப்பட்டு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் உங்கள் செல்ஸ் உங்கள் மசில்ஸ்லாம் டேமேஜ் ஆகும். அதை திருப்பி கொண்டு வரதுக்கு நமக்கு ப்ரோட்டீன் தேவை. ப்ரோட்டீனை விட அதில் இருக்க அமினோ ஆசிட்ன்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரோட்டீனில் அமினோ ஆசிட் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரோட்டீன்ற விஷயத்தை விட அமினோ ஆசிட் தான் ரொம்ப முக்கியம். அந்த அமினோ ஆசிட் தான் நம்ம பாடியை ஹீல் பண்ணி திருப்பி க்ரோ பண்ண வைக்கும். ஸோ அதனால தான் ஜிம்முக்கு போகிறவங்களாம் வந்து சும்மா எக்ஸசைஸ் பண்ணிட்டே அந்த ஒரு லெவல் வரைக்கும் தான் எடுத்து ப்ரோட்டீன் எடுக்கும்போது தான் அந்த மசில்ஸில் இருக்க மைக்ரோ டாஸ் ஹீல் ஆகி புதுசாக க்ரோ ஆகும். இப்போ எப்படி ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகிறோம், நம்மளோட பிரச்சனைகள் வந்து வீக் ஆகிறது இல்லை, அதே மாதிரி தான். ஸோ வந்து நீங்கள் பண்ண பண்ண தான் ப்ரோட்டீன் எடுக்க இருக்க தான் உங்கள் மசில் ஸ்ட்ராங்காக பெருசாக வளரும். ஸோ இதுக்கு தான் நமக்கு மெயினாக ப்ரோட்டீன் தேவை. இதை புரிஞ்சுக்காம வந்து ப்ரோட்டீன் எடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க. ஸோ வந்து அதெல்லாம் வந்து புல்ஷிட், அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஜிம்முக்கு போகிறவங்க மட்டும் தான் ப்ரோட்டீன் எடுக்குமா, ஜிம்முக்கு போகாதவங்களாம் ப்ரோட்டீன் எடுக்கக்கூடாதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும், ப்ரோட்டீன் எடுக்காம கூட வாழலாம், பட் ஆனால் ஆரோக்கியமாக நிம்மதியான ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை நீங்கள் லீட் பண்ணணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் கேஜி, இப்போ நீங்கள் ஒரு 60 கிலோ பர்சனாக இருக்கீங்கன்னா 60 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவை. நார்மலாக ஜிம்முக்கு போகாமல் நார்மலாக வீட்டில் சும்மா உட்காருங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு கேஜிக்கு 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் தேவை ஒரு நாளைக்கு. ஸோ இப்போ 60 கேஜி இருக்கீங்க, 60 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னா ஒரு முட்டையில் வந்து 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டை திரும்ப சாப்பிடணும், 10 முட்டை. ஏன்னா அப்படி பார்க்கவே பார்க்காதீங்க, கண்டிப்பாக 10 முட்டையால் உங்கள் பாடிக்கு ஒரு டேமேஜுமே ஆகாது. ஸோ பாடிக்கு கேஸ் குடிக்கிற பிரச்சனை கூட வராது. ஏன்னா 10 முட்டை வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு தேவை, உங்கள் செல்ஸ் வளர்கிறதுக்கு. ஒரு சின்ன பையன் ஹைட்டாக வளரணுன்னாலே அவனுக்கு வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் தேவை, நார்மலாக ஹைட். அதனால தான் வந்து ஃபாரினில் இருக்கவங்களாம் நல்லா ஹைட் ஹைட்டாக இருப்பாங்க, 6 ஃபீட்லாம். நம்ம ஊரில் அந்த 6 ஃபீட்ன்றதே ஒரு பெரிய ஹைட்டாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஊருக்கும் ஃபாரினுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம ஊரை கேவலமாக நான் பேசலை, பட் இருந்தாலும் ப்ரோட்டீனே நம்ம ஊர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, சப்போர்ட் பண்ணி ஆகணும். நார்மலாக நீங்கள் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணி. இப்போ நான் ஒரு ஜிம்முக்கு போகிற பர்சன், நான் எவ்வளோப்பா ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு எடுக்கணும்னு கேட்குறீங்கன்னா அப்படியே டபுளுங்க, கேஜிலேருந்து பவுண்டுக்கு மாற்றிடணும் உங்கள் பாடி. இப்போ நீங்கள் ஒரு 60 கேஜி பர்சன்னா 130 பவுண்ட்ஸ் வருது உங்களோட வெயிட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக 130 கரெக்டாக கிடையாது, ஒரு 130 to 135 பவுண்ட்ஸ் உங்கள் வெயிட் வருதுன்னா 135 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க உங்களுக்கு தேவைப்படும் ஒரு நாளைக்கு. அப்படின்னு வந்து முட்டையிலே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 20 முட்டை சாப்பிடணும். 20 முட்டையாக சாப்பிட முடியும்னால கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் வே ப்ரோட்டீன், கொஞ்சம் முட்டை அப்படி சாப்பிட்டு நீங்கள் ஈஸியாக 130 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்கள் பாடி வந்து வளரும் நல்லா. ஸோ ஒன்றுமே பண்ணாமல் உங்கள் பாடிக்கு ஒர்க் அவுட்டே பண்ணாமல் நீங்கள் டேமேஜே பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வளர்கிறதுக்கு 1 கிலோக்கு 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் தேவைப்படுது. நம்ம வந்து நீங்கள் ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது 1 பவுண்டுக்கு 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் தேவை. அப்படியே டபுளாக இருக்கனால தான் அவங்க பாடி பில்டர்ஸ் ஜிம்முக்கு போகிறவங்க. ஸோ நார்மலாக ஜிம்முக்கு போகிறவங்க இதில் எடுக்கலாம். பாடி பில்டர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுப்பாங்க, 1-200 கிராம் ப்ரோட்டீன் அப்படின்றது எடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும். டேஞ்சர்ஸ் உனக்கு போகாமல் இருக்கணும், நீங்கள் வந்து பாடி பில்டர் மாதிரி 200 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்லாம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் டேஞ்சர் ஜோனுக்குள்ள போகாமல் இருக்கணும்னா நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருக்கணுங்க. அவ்வளோ ப்ரோட்டீன் உங்கள் கிட்னி மேனேஜ் பண்ணணும்னா நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ தண்ணி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும். பாடி பில்டர்ஸ்லாம் இப்போ நானே நார்மலாக, நான் பாடி பில்டர்லாம் கிடையாது, நான் நார்மலாக ஒரு நாளைக்கு 6 to 7 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிப்பேன். க்ளீன் வாட்டராக, லிக்விட் மில்க் அப்படிலாம் கிடையாது, க்ளீன் வாட்டரே நான் அவ்வளோ குடிப்பேன். ஸோ அப்படின்னும் வந்து நம்ம ப்ரோட்டீன் இப்போ நான் வந்து 121 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு இருக்கேன், நான் 55 கேஜி பர்சன்ட்னால. ஸோ அப்படின்னும் வந்து நான் 6 லிட்டர் தண்ணி குடிப்பேன். என்னோடய யூரின் எப்பயுமே வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஹைட்ரேட்டடாக இருக்கும்போது தான் உங்கள் பாடியால் அந்த ப்ரோட்டீனை மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் ஹைட்ரேட்டடாக இல்லை நீங்கள் டேஞ்சர் ஜோனுக்கு தான் போவீங்க. அதனால தான் நம்ம ஊரில் ப்ரோட்டீன்லாம் ரொம்ப எடுக்க வேணான்னு வாங்க. ஏன்னா நீங்கள் ஹைட்ரேட்டடாக இல்லை, நம்ம ஊரில் யாருமே டைமிங் வச்சு தான் தண்ணி குடிக்கிறதே இல்லை. ஸோ ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் டைமிங் வச்சு ஆலாரம் வச்சு தண்ணி குடிப்பாங்க, நம்ம ஊரில் யாரும் அப்படி பண்ணுறதில்ல. அதனால் சில பேருக்கு ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் எடுக்கிறதால பிரச்சனை வந்துருக்கும், அதனால் எல்லாருக்கும் பிரச்சனை வரும் கிடையாது. ஸோ சேஃப் ஜோனில் இருக்கணும்னா நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. டாப் 5 ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் சொல்லிட்டு வரேன். ஸோ 5th இடத்த பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஓட்ஸ். இது வந்து என்னோட இது, நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன், கூகுளில் பார்த்தலாம் நான் சொல்ல, உலகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சொல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒர்க் ஆகிற 5 ஃபுட்ஸ், நம்ம ஊரில் நிறைய பேருக்கு அது ஒர்க் ஆகும் நம்ம ஜெனட்டிக்ஸ்க்கு. ஸோ டாப் 5 5th பிளேஸில் வந்து ஓட்ஸ் இருக்குது. ஸோ ஓட்ஸில் வந்து உங்களுக்கு 100 கிராம் ஓட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா வந்து உங்களுக்கு 15 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்துடுதுங்க. ஸோ 15 கிராம்ஸ் நீங்கள் எடுத்தாச்சா, ஓகே 15.
ஸோ அப்புறம் ஃபோர்த் பிளேஸ் பிடிச்சிருக்கு சிக்கன். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் கிடையாது, உங்களுக்கு லீன் மசில் மாசை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த ஒயிட் மீட். ஸோ அதில் வந்து 100 grams வந்து 30 grams ப்ரோட்டீன் வந்தது. ஸோ 30 + 15 45 grams ப்ரோட்டீன் நீங்கள் இப்போ வரைக்கும் எடுத்துடுறீங்களா? ஸோ நார்மலாக 45 grams வந்தது, கொஞ்சம் 100 grams சிக்கன் 100 grams ஓட்ஸ் சாப்பிட்டாலே. ஸோ நம்ம 3 இடத்த பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பீஃப், ரெட் மீட் எல்லாமே. ரெட் மீட் என்னன்னு கேட்டிங்கன்னா க்ரியாட்டின் மிக்ஸ் ப்ரோட்டீனுங்க. க்ரியாட்டினா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிட்னி ஃபெயிலர் ஆகல விட க்ரியாட்டின்லாம் கிடையாது. உங்களுக்கு ஸ்டாமினா இருக்கிறதுக்கு க்ரியாட்டின் ரொம்பவே முக்கியம். க்ரியாட்டின் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுப்பாங்களே எல்லா ஸ்போர்ட்ஸ் வேணும். இப்போ வந்து 10 reps தான் உங்களால் பண்ண முடியுதுன்னா 12 reps அந்த ஸ்டாமினாக்கும் உங்களுக்கு க்ரியாட்டின் தேவை. அதேமாதிரி உங்கள் மசில்ஸை ஃபுல்லராக காட்டுறதுக்கும் க்ரியாட்டின் தேவை. ஸோ க்ரியாட்டின் சப்ளிமெண்ட்ஸ்லாம் அதனால தான் எடுப்பாங்க. ஸோ பீஃபில் க்ரியாட்டின் இருக்குங்க, க்ரியாட்டின் மிக்ஸ்ட் ப்ரோட்டீன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சிக்கன் கீக்கோலா, சிக்கனோட கொஞ்சம் கம்மி தான், ஆனால் அந்த ப்ரோட்டீனோட குவாலிட்டின்றது தான் விஷயம். 28 to 30 grams ப்ரோட்டீன் அதையும் இருக்குது 100 grams ஆஃப் பீஃபில், ரெட் மீட்டில். ஸோ இப்போ நீங்கள் 75 grams ப்ரோட்டீன் குழம்பிட்டேன், 75 grams ஆஃப் ப்ரோட்டீன் இப்போ வரைக்கும் நீங்கள் எடுத்துடுறீங்க. ஸோ நம்ம 2 இடத்த பிடிச்சிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா எக். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 5 egg எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்துடுது. 75 30 100 grams 105 grams ஆஃப் ப்ரோட்டீன் இப்போ வரைக்கும் நீங்கள் எடுத்துறீங்க. கணக்கில் கொஞ்சம் வீக் தான், ஒருத்தர் 60 kg பர்சனாக தான் 130 gram தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தாலும் ஸோ 105 gramில் நம்ம நிற்கிறோம். மிச்ச ப்ரோட்டீன் எதில் எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்பர் 1 வந்து சோயா சங்க்ஸுங்க. ஆமாம், சோயா சங்க்ஸ், சோயாவை சாப்பிட்ருக்கீங்க மீல் மேக்கர், அதில் அவ்வளோ ப்ரோட்டீன் ஆடான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், 100 grams ஆஃப் சோயா சங்க்ஸில் 50 gramsக்கு மேலே ப்ரோட்டீன் இருக்குங்க. 54 grams ஆஃப் ப்ரோட்டீன் சிக்கனோட அதிகம், சிக்கனோட கிட்டத்தட்ட டபுள். ஸோ அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது சோயா சங்க்ஸில். ஸோ இப்போ நீங்கள் 100 grams சோயா சங்க்ஸ் வேணால் 50 grams எடுத்தாலே உங்களுக்கு வந்து 130 grams ப்ரோட்டீன் வந்துடுது. ஸோ 125 அக்யூரேட்டாக சொல்ல, ஆனால் 130 grams கிட்ட உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்துடுது. ஸோ இப்படி 5 foods நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்தீங்கனாலே உங்களுக்கு உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோட்டீன் வந்துடுது. ஸோ சோயா சங்க்ஸ் தான் நம்பர் 1. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வே ப்ரோட்டீன் எடுக்கலாம். வே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் ஆச்சு, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கன்னா அது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் தான், அது ஒன்றும் கெமிக்கல் சப்ளிமெண்ட் கிடையாது. ஸோ மாஸ்க் என்ன வே ப்ரோட்டீனில் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், ஃபுட்டில் நம்மளால் எடுக்க முடியாதது சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். அதுக்கு சப்ளிமெண்ட்டே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது. ஃபுட்டில் எடுக்க முடியாது இப்போ வந்தாலும் 130 தான் எடுக்க முடியாது. எனக்கு ஒரு 150 grams ப்ரோட்டீன் வேணும் போது ஒரு ஸ்கோப் வே ப்ரோட்டீன் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 30 grams ப்ரோட்டீன் அசால்ட்டாக அதில் வந்துடும். அதை நீங்கள் பாலில் கலந்து குடிச்சோ தண்ணியில் கலந்து குடிச்சிட்டோ போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்படி தான் ப்ரோட்டீன் நமக்கு தேவை. ப்ரோட்டீன் எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எதில் ப்ரோட்டீன் இருக்குன்றது புரிஞ்சிருக்கும், எப்படி ப்ரோட்டீன் எடுக்கணும். ஒரே ஃபுட்டில் 10 முட்டை 20 முட்டை திங்கிறதுக்கு பதில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டில் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணுன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த விடங்களை பிடிச்சிருந்தா உடனேக்கப்படுங்க, நாலு பேர் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எனக்கு நாடி நிரம்பலாம் வெளியிடும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு. ஸோ தேங்க்யூ பவதேஷ், சைனிங் ஆஃப்.